டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியுள்ளன. தஞ்சை மாவட்டத்தில் ஆற்று நீரையும் மழை நீரையும் பயன்படுத்தி சம்பா, தாளடி ஆகிய நடவு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த வாரம் பொழிந்த கனமழையால் ஒரத்தநாடு, அம்மாப்பேட்டை, பூதலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியுள்ளன. அதேபோல் துறையூர், காட்டுக்குறிச்சி பகுதிகளில் நடவு செய்து 5 நாட்களே ஆன இளம் சம்பா பயிர்கள் வடிகால் வசதி சரியில்லாததால் தண்ணீர் தேங்கி அழுகி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேதபுரி வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாராததால் மழைநீர் வடியாமல் நடவு வயலிலேயே தேங்கி 50 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேற ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி வடைஞ்சாலும் திருப்பி மழை வந்து நினைச்சுன்னு தெரியல. ஆமாம், எவ்வளோ செலவு கிட்டே 1 ரூபாய் இருக்கும், 1 லட்சம் கிட்ட இருக்கும். 3 நாளாக மொழி இருக்கிறதுனால அழுகிற நிலையில் இருக்கிறது. மறுபடி செலவு செய்தாலும் மறுபடியும் உழுது நட்டாலும் வெள்ளம் வந்தாலும் எங்களால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. மழையின் காரணமாக வடிவாய்க்கால் சரியில்லாத காரணத்தினால் எங்களால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த வடிவாய்க்கால சரி செய்தால்தான் எங்களால் இந்த 100 ஏக்கர் நிலங்கள் இந்த பகுதியில் வெள்ளாமிட முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுகுறித்து அதிகாரியிடம் கேட்டபோது இந்த ஆண்டு வடிகால் வாய்க்காலை தூர்வார முடியாது என்றும் கோடை காலத்தில் தான் தூர்வார முடியும் எனவும் கூறிவிட்டதாக தெரிவிக்கின்றனர். இந்த பயிரை இனி காப்பாற்ற முடியாது. தண்ணீர் வடிந்தால் மட்டுமே புதிதாக நடவு நட்டு பயிரை காப்பாற்ற முடியும். இருந்த பொழுதிலும் இந்த வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாராததே இதுக்கு காரணம். வடிகால் வாய்க்காலை முழுமையாக தூர்வாரி தண்ணீர் செல்லும்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மீண்டும் நடவு நட்டாலும் மழை வந்தால் இந்த பயிரை காப்பாற்ற முடியும் என்கின்றனர் விவசாயிகள். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் ஹாதர் ஹுசைன், புதிய தலைமுறைக்காக.